தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 40 சீட்டு தானே ஜெயிச்சாங்க, இருக்கிறத எல்லாத்தையும் ஜெயிச்சா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. இந்தியா கூட்டணி 3 டிஜிட்டே தாண்டலையே பாஜக மாதிரி அப்படின்னு எள்ளி நகையாடினவங்களும் இருக்காங்க. தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சாலும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கலையில அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஜனநாயகம் அப்படின்னா என்ன, தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்னு ஒன்று அமைஞ்சா என்ன ஆகும், கூட்டணி கட்சிகளோட தயவோடு தான் வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இயங்கும் போது இந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமையை எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இன்றைக்கி நடந்த நாடாளுமன்ற அவையை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அட்டகாசமாக ராகுல் காந்தி, நம்முடைய ஆர் ராசா, மொய்ட்ரா அவர்கள் பேசி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அமித்ஷா கதறி அழுத நிகழ்வுகள், மோடி கண்ணீர் விட்ட நிகழ்வுகள், இது எல்லாமே அரங்கேறிச்சு. இது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயில்டாக பேசுவோம். இது பிரசாத் சிக்னேச்சர் உறவுகளே. நாடாளுமன்றத்தினுடைய அவை தொடங்குறதுக்கு முன்னாடியே காங்கிரசினுடைய சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தியினுடைய தங்கச்சி பிரியங்கா காந்தி அவர்களும் அவைக்குள்ளே நுழைஞ்சு இன்னைக்கு ராகுல் காந்தி பட்டையை கிளப்பிட்டு பேச போகிறாரு, அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக குடும்ப சகிதமாக வந்திருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு பாஜக கட்சியினர் வந்தாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சியை சேர்ந்த இந்தியா கூட்டணி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியிலிருந்து பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்தினாங்க. அது என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சிபிஐயும் இந்த இடி அப்படிங்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் தவறாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி பாஜக மேலே ஒரு பெரிய புகார் ஒன்றை வலியுறுத்தி நாடாளுமன்றத்துக்கு வெளியிலேயே ஒரு மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணாங்க. ஐயோ, ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே இந்த பாடுபடுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகக்காரங்கள்லாம் தலையில் துணியை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் சத்தமில்லாமல் உட்காந்துருந்த நிகழ்வுகளையும் பார்க்க முடிஞ்சுது. டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அவையில் இருக்கக்கூடிய அந்த டிவியிலேருந்து ஒளிபரப்பக்கூடிய நேரடி நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அது எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்டையும் நேரடியாக கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். முதல் காட்சியை பார்த்துட்டு வந்துருங்க. When Modi ji went and shook your hand, and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. எடுத்த உடனேயே சபாநாயகர் மேல அப்படியே பாஞ்சாரு ராகுல் காந்தி. அதுவும் வெறுமன பாய்ச்சல் இல்லை. ஜனநாயகத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தேவை என்ன, ஒரு சபாநாயகருக்கு நாங்கள் எப்படி மரியாதை கொடுத்தோம், அதே சபாநாயகர் பாஜகவை பார்த்தவொன்னே எப்படி பம்முனீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன் டாக்காக எடுத்து பேசினாங்க. சபாநாயகர் ஓம் பிர்லா இல்லை, அவர் ஆம் பிர்லா அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நாளிதழ் இடையில ஒரு செய்தி போட்டுச்சு. அதுக்கு உண்மையிலேயே ஆமாங்க, அவர் ஆம் பிர்லா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய பொண்ணு மாடலிங்கில் இருந்தாங்க, திருந்து போன ஐஏஎஸ் பாஸ் ஆகி, அதுவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஐஏஎஸ் பாஸ் ஆகி ஐஏஎஸ் கலெக்டர் ஆகியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிற கேள்வி உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாமே ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு கதையாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் பிர்லா அவர்களை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருப்பார். எப்படி தெரியுமா அட்டாக் பண்ணியிருப்பார், ரொம்ப நேர்மையான முறையில் ராகுல் காந்தி பேசியிருப்பார். ஐயா ஓம் பிர்லா அவர்களே, சபாநாயகர் அவர்களே, நான் உங்களை வந்து அந்த சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது என்னுடைய கையை நீங்கள் குலுக்கும் போது நீங்கள் நேராக என்னை பார்த்து நின்றீர்கள், அதுதான் சமத்துவம். இதே மோடி அவர்கள் உங்களுடைய கையை குலுக்கும் போது நீங்கள் எப்படி தெரியுமாறீங்க, அவரை பார்த்து கும்பிட்டீங்க, அதுதாங்க இந்த ஜனநாயகத்துக்கும் சனாதனத்துக்கும் உள்ள வேறுபாடுன்னு ஃபஸ்ட்டு அடியே ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சபாநாயகரையே எச்சி முழுங்க வச்சாரு ராகுல் காந்தி.
नियमों के ऊपर जाकर उनको रियायत दे रहे हो मान्यवर हमें संरक्षित करिए ऐसे नहीं चलता மோடி பே ராகுல் காந்தி பேச பேச கண்ணீர் விட்டு கதறினார். இந்த சட்டப்பேரவை மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அரங்கேறும் போது ஒரு ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சியினர் பேசாமல் இருப்பாங்க. எதிர்கட்சியினர் பேசும்போது ஆளுங்கட்சியினர் கண்டிப்பாக மறுத்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் இந்தியாவில் நிறையா கட்சிகள் வந்து நீங்கள் சபையை வழிநடத்திட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய நாடாளுமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சியினர் பேசும்போது பாஜகவினர் ரொம்ப சாதாரணமாக அதை கையாண்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப கேஷுவலாக வந்து ராகுல் காந்தியை பப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க தானே இவங்க. அப்போது ஒரு எதிர்க்கு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்வது அப்படிங்கிறது அநாகரிகமான விஷயம். இதே நேரத்தில் பாஜக நிறையா நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காங்க, அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் சபை நாகரிகம் கருதி அவர்கள் செயல்பட்டார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடிய விஷயங்கள் எதையுமே பொருட்படுத்தாத பாஜக இந்த ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இடைமறித்து எந்திரிச்சு நின்று பேசினார் மோடி. பதறி போய் பேசினார். எப்படி இந்து அப்படிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி உதிர்த்த போது அவர் எப்போ தெரியுமா இந்துங்கிற வார்த்தையை சொன்னார், நீங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த இந்துகளுக்கும் நீங்களே குத்தகைக்காரர்கள் அல்ல, பாஜக மட்டுமே இந்துக்கள் அல்ல, ஆர்எஸ்எஸ் மட்டுமே இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே பதறிப்போ எந்திரிச்சு அதுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணார் மோடி. இந்த நிகழ்வு தான் ஜனநாயகத்தினுடைய வெற்றி. எந்த ஒரு நிகழ்வை பார்த்து நீ பயந்து போய் எந்திரிச்சு நின்று ஐயோ இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு கொங்கரிக்கிறியோ அப்போ நீ அதுக்கு பயந்துட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்துக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் மோடி தலைவராக முடியாது, ஆர்எஸ்எஸ் தலைவராக முடியாது. அவங்க கடவுளுக்குத்தான் நேசிக்கிறாங்க, இங்கே சனாதனத்தை அவங்க நேசிக்கலை, கடவுளுக்கு பயப்படுறாங்க, கண்ணுக்கே தெரியாத கடவுளுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த மக்கள் எதை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விட யாருக்கிட்ட தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மக்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆறறிவு பொறித்த பகுத்தறிவாளி. அப்போது நம்ம ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா எது உண்மை எது பொய்ங்கிறத யோசித்து பார்த்து செயல்படணும். ஓட்டுக்காக ஒருத்தவங்க நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம விலை போயிடக்கூடாது. அடுத்த நிகழ்வு பார்த்துடலாமா? விஷயம் பகுத் கம்பீர் ஹை, பூரே ஹிந்து சமாஜ் கோ ஹிம்சக் கஹனா யே கம்பீர் விஷயம் ஹை. नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है. राहुल गांधी பேசிக்கிட்டே இருக்கும்போது அவையில அமித் ஷா கதர்னார். ஐயோ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி எல்லாம் பேசுறாரே அப்படினு சொல்லிட்டு அமித் ஷா ராகுல் காந்தி பேசிய பேச்சுக்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அப்படி என்ன பிரசாத் அவர் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஆனால் அமித்ஷா இது வரைக்கும் இப்படி கதர்னதே கிடையாது. கதறி போய் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, ராகுல் காந்தி பேச பேச அவருக்கு பயம் வந்துச்சு. இந்த ஜனநாயகம் இவ்வளோ வலிமையானதா, அரசியல் சாசனத்தை தூக்கி வச்சு இவங்க பேசுகிறாங்களே, இது நம்ம அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கேன்னு சொல்லிட்டு அமித்ஷா எந்திரிச்சு கதர்ன கதர் இருக்கே அதை நீங்கள் பார்க்கணுமே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. புட் ஃபோர்த் பை மகாத்மா காந்தி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கோர்ஸ் ஹூ ஹேஸ் எ டைரக்ட் கனெக்ஷன் வித் காட் has a direct speaks directly to God. Yes, the Paramatma speaks to Modi ji's atma directly. unlike with all humans, we are all biological, we are born, we die, but the prime minister is a non biological being. இன்னொரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மோடியை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விஷயங்கள் தான். மோடி வந்து பரமாத்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், மோடி வந்து கடவுளிடம் நேரடியாக பேசக்கூடியவர், நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக பிறப்போம் சாதாரணமாக இறப்போம், ஆனால் மோடி எப்படி இல்லை கடவுளோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நம்ம கூட இருக்காரு ஆனாலும் இந்தியா வறுமையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார்.
பிரதமருக்கு அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் துணியோட தன்னுடைய உடல் மொழியை காட்டிய விதம்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. நீங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பதாக மக்களிடத்துல சொல்லிக்கிட்டீங்க, ஆனா கடவுள் உங்களுக்கு நெருக்கமா இருக்காரா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆர் ஆசா இன்னொரு பக்கம் பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருந்தார். எடுத்த உடனே டாப் இயர் போட்டு தூக்குனாரு ஆர் ஆசா. அதை தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 சீட்டையும் ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கல்ல, சபையவே நின்று வழி நடத்தினாருங்க ஆர் ராஜா. அந்த வகையில் வந்து ராஜா ராஜா தான் அப்படிங்கிறத உண்மையிலேயே சொல்ல வேண்டியது இருக்கு. ராஜா பெரிய அறிவாளி, ரொம்ப தெளிவாக வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவில் ரெண்டு பேர் வந்து அதை வாங்குறாங்க, ரெண்டு பேர் விற்கிறாங்க. ரெண்டு பேர் விற்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டால் அமித்ஷாவும் மோடியும், அதே நேரத்தில் வாங்கிறது யாருன்னு கேட்டால் அதானியும் அம்பானியும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் ரொம்ப கவனம் ஈர்த்தது. அது மட்டும் கிடையாது, முகலாயர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆரியர்களும் வேற்றுக்கிரகவாசிகள் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். நீ எதெல்லாம் சொல்லி என்னை வந்து விரட்டுறியோ, எதெல்லாம் சொல்லி என்னை திணிக்கிறியோ, எதெல்லாம் சொல்லி என்னை துன்புறுத்துறியோ, அதெல்லாம் வந்து உனக்கும் தாண்டா அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காரு ஆர் ஆசா. ஆர் ஆசா அவர்கள் பேசிய பேச்சுக்கள் ஜனநாயகத்தினுடைய தூண்களாக தான் பார்க்க முடியுது. இந்த ஜனநாயகத்தில் ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு ஆளுங்கட்சியை இப்படியெல்லாம் காயப்படுத்த முடியும் உண்மைகளை சொல்லி அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக தான் ஆர் ஆசா அவர்களுடைய பேச்சுக்களும் இருந்தது. Provided it should give equal opportunity to everybody. Yes. That's all. We are not against God. If you say love is the God, if you say fraternity is the God, if you say something, humanity is God. Yes, we want to see. Even we are ready to accept Modi as a God-man, provided you should be having such a qualification. The problem is you are having no such qualification, we cannot believe it. இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து பாட்கள் எல்லாத்துலேயுமே சிக்ஸ் அடித்தாரு ராகுல் காந்தி. அது மட்டும் கிடையாது, சிவனுடைய படத்தை தூக்கி காமிக்கிறதுக்கு முன்னாடி கேமரா என்னையை ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேமராவை தன் பக்கம் திருப்ப வச்சார். எந்த டிவி எடுத்துக்கிட்டு இருக்கோ அந்த டிவியவே வந்து ரொம்ப ரொம்ப கட்டமாக பேசினார். ரெண்டாவது, அந்த ஃபோக்கஸ் கிடச்ச உடனே தன் கையில் வச்சுருந்த சிவன் சிலையும் ஜீசஸ் சிலையும் எடுத்து காமிச்சார். அந்த ஃபோட்டோக்களை எடுத்து பார்த்தனோடனே சபாநாயகரே பதறினார், ஃபோட்டோக்களை போல இறக்குங்குங்க, இங்கே எதுக்குங்க இதெல்லாம் தூக்கி காமிக்கிறீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாத்தையும் கடந்து அவர் சொல்லியிருந்த விஷயத்தையும் அந்த இடத்துல ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அயோத்தியில் மோடி போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா, எட்டடி அயோத்தியில் மோடி போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா தோற்று போயிருப்பார் அப்படிங்கிற சர்வே கிடச்சதுனால தான் மோடி அவர்கள் அயோத்தியிலேயே போட்டியிடலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ராகுல் காந்தி சொன்னார். இதற்கு அவையில் பெரிய அளவிலான கூச்சல் குழப்பங்கள் நிலவுச்சு. ஆனால் ராகுல் காந்தி அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. இங்கே அரசியல் சாசனத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாக இருப்பதாக யாருக்குமே தோன்றவே இல்லை. அதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமானது. இதுக்கு அடுத்ததாக ராகுல் அடித்தார் பாருங்க, எப்படி தெரியுமா, வரக்கூடிய குஜராத் தேர்தலில் இந்தியா கூட்டணி உங்களை தோக்கடிக்கும் மிஸ்டர் மோடி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். பாஜக எதெல்லாம் சொல்லி நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீங்களோ அதையெல்லாம் வைத்து திருப்பி மக்கள் உங்களை அடிப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தைகளையும் ராகுல் காந்தி சொல்லியிருந்தார். இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெண் பேசி இருக்கக்கூடிய பேச்சு. அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஆர் ஆசா சொன்ன விஷயத்தை ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், என்னென்னா உனக்கு கடவுளாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா, நீ கடவுளுக்கு நெருக்கமானவருங்கிற, நீ தான் கடவுளுங்கிற அப்படின்னு சாமியார்களை பார்த்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்தும் கேட்டவர், கடவுளாக இருக்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்குல்ல, அந்த தகுதி உனக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். இதற்கு அவையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்க முடியுமா, இப்படியெல்லாம் ஒருத்தர் சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது. இது எல்லாருடைய மனசாட்சியுமே தட்டி எழுப்பக்கூடிய கேள்வி. நீ கடவுள்னு உன்னைய சொல்கிற அப்படின்னா அதுக்கேற்ற தகுதிகள் உனக்கு இருக்கணும்ல, அந்த கேள்விகளை தான் ஆர் ஆசா முன் வச்சுருந்தார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்வா மொய்த்ரா, அந்த லேடி பேசியிருந்த வார்த்தைகள் எல்லாமே சமசீனாக இருந்து பாஜகவை தெரிக்க விட்டு கலங்கடிக்கக்கூடிய வகையில் அவங்க ஒரு 59 செகண்ட் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி ட்விட்டர் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் இப்படி பேச முடியும், இதே பாகிஸ்தானில் இந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தானில் எப்படி வந்து ஒரு பெண்ணை நாடாளுமன்றத்தில் நடத்துகிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி கம்பீரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பொருத்தி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
स्पीकर साहब सर आपकी तवज्जो चाहती हूं जी प्लीज मेरे लीडर ने मुझे आंखों में आंखें डाल के बात करनी सिखाई है सर अगर मुझसे आई कांटेक्ट नहीं होगा तो मैं बात नहीं कर सकती हूं सर ऐनक पहन ले सर मैं सुन लूंगा देखूंगा नहीं आई कांटेक्ट खवातीन के साथ अच्छा नहीं लगता मैं किसी भी खातून की आंख में आंख डाल के नहीं देखता அனுராக் தாக்கூர் இந்த நபர் தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தான் ஓப்பன் பண்ணார் இந்த நாடாளுமன்றத்தை பாஜக சார்பாக. அப்போது அவர் பேசும்போது சனாதனத்தை எதிர்த்த திமுக இந்த மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தான் புலந்து கட்டினார் ஆராசா. ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக வந்து சனாதனம்னா என்ன, காடுனா என்ன, சாமினா என்ன, நீ யார் அப்படிங்கிறத தோலை உரிச்சு தொங்க விட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி பேசியிருந்த பேச்சுக்கள், நீட் எக்ஸாம் பற்றி பேசாட்டி எப்படி அப்படிங்கிற விஷயத்தில், நீட்டுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் இல்லை, இட்ஸ் அ கமர்ஷியல் எக்ஸாம் அப்படின்னு அவர் பேசியிருந்த வார்த்தைகள் அந்த டிவிகளாலேயே தவிர்க்க முடியாமல் மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. இன்றைக்கி கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிருக்கு. ஜியோ, ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் தங்களுடைய காசை உயர்த்தியிருக்காங்க, மக்கள்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த பேச்சுக்கள்லாம். அவங்கெல்லாம் பேசுகிறது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுதில்லை. இதுக்கான வாய்ப்பு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தானே உருவாக்கி கொடுத்துருக்கு. அதுவே பெரிய கிஃப்ட்டு நமக்கு. இலங்கை தமிழரசு கட்சி திரிகோணமலை எம்பி சம்பந்தன் அவர்களுடைய மறைவு, அதற்கு மோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மறைவு செய்தி, இரங்கல் செய்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இலங்கையில் சமத்துவம், அந்த மக்களுக்கு தேவையான உரிமைகள் எல்லாத்தையும் மீட்டுக் கொடுக்கறதுல சம்பந்தனுடைய பங்கு அப்படிங்கிறது பெருமளவில் இருந்தது. அவருடைய மறைவும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மோடி அவர்களுடைய இரங்கல் செய்தியிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்திய ஜனநாயகத்தை தொடர்ந்து காப்பாற்றுவதற்கான தூண்கள் இன்னமும் இந்தியாவினுடைய அரசியல் சாசனம்தான் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு இன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற அவையில் நடந்த நிகழ்வுகள் மூலமா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்முடைய ஒவ்வொரு ஓட்டுமே நம்ம பேச வேண்டிய இடத்துல யாரை வச்சுருக்கோமோ அவங்க நமக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு மக்களாக்கி நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உணர்ந்திருப்பீங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.